திருப்போரூர் வட்டத்தில் வருவாய் தீர்வாயும் பசலை 1433 நிறைவு நாளில் ரூபாய் 82,76,823 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் உடனடி தீர்வாக 196 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமா பந்தி கடந்த ஜூன் 12 முதல் ஜூன் 20 வரை 6 நடைபெற்றது. இதில் மானாமதி, நெல்லிக்குப்பம், திருப்போரூர், பையனூர், கேளம்பாக்கம், கரும்பாக்கம் ஆகிய பிற்காவிற்கு உட்பட்டு நடைபெற்ற இந்த ஜமா பந்தியில் 650 மனுக்கள் பெறப்பட்டது. வருவாய் தீர்வாய அலுவலராக செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா சார்பாக 6 நேரடி பார்வையில் மனுக்கள் பெறப்பட்டது. திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி தொடர்ந்து 6 பங்கேற்று உடனடி தீர்வாக ஒவ்வொரு நாளும் தீர்க்கப்பட வேண்டிய மனுக்களை ஆய்வு செய்து அன்றைய தினமே 5 25 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. இன்று 6 நிறைவு நாளில் திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று வரை 25 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. இன்று 171 பயனாளிகள் உட்பட 196 பயனாளிகளுக்கு உடனடி தீர்வாக வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி, திமுக ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன், தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜமா பந்தியில் நிறைவு நாள் நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு தொடர்ந்து 6 நடைபெற்ற ஜமா பந்தியில் பெறப்பட்ட மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டதன் பேரில் அதன் மீது உடனடி தீர்வு காணும் விதமாக 171 பயனாளிகளுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா, உட்பிரிவு பட்டா, முழுப்புல பட்டா மாறுதல், இறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை ஆகியவற்றையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் 10 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் மற்றும் சலவை பெட்டி, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 6 பயனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, அடையாள அட்டை மற்றும் காதுக்கு பின் அணியும் நவீன காதலி கருவி, 8 பயனாளிகளுக்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தோட்டக்கலை துறை சார்பில் மரச்செடிகள் மற்றும் உரம் ஆகியவை என மொத்தம் ரூபாய் 82,76,823 மதிப்பீட்டில் திட்ட உதவிகள் உள்ளதா மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்போரூர் வட்டாட்சியர் வெங்கட்ரமணன், மண்டல தனி வட்டாட்சியர் ஜீவிதா மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் அரசு அலுவலர்கள், 200 மேற்பட்ட பொதுமக்கள் பலர் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் ஒன்றியத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஜமா பந்தியில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடி தீர்வாக பயனாளிகள் பயன்பெறும் வகையில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் சிறப்பாக செயல்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளது. பெருமை அளிப்பதாக வாழ்த்தி கூறியுள்ளார். அதற்கான பணிகளை செய்வார். அடுத்த நாள் காலையில் வந்தார்னா தாசில்தார் கிட்ட வந்து அது இணையத்தில் ஏற்ற வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுவார். அவர் இப்படி செயல்படுகிறார். இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அதாவது ஒரு வேலையை யாரால செய்ய முடியும், யாரால ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து யோசிச்சு பார்த்து அதை வந்து அவர்கிட்ட நம்ம வந்து விட்டுருக்கோம். அதனாலதான் வந்து நான் சப்ளைட்டர் வந்து இந்த ஏரியால வந்து ஜமா பந்தி அலுவலகம் வந்து போடணும்னு சொல்லிட்டு அவரை தேர்ந்தெடுத்து எல்லா திசைகளிலும் பரவி கிடப்பது போல் நவீன சாதனைகள் கருவி தண்டலம் கிராமத்தை சேர்ந்த அவர்களுக்கு சுஜிதா அவர்களுக்கு நவீன சாதனைகள் தண்டலம் கிராமத்தை சேர்ந்த அமராவதி அவர்களுக்கு நவீன காதணி கருவி மேட்டுக்குப்பத்தை சேர்ந்தான தேசிய அடையாள அட்டை தற்போது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கைகளால் வழங்கப்பட இருக்கின்றது. இலவச வீட்டுமனை பட்டா இருவரை சேர்ந்தவர் அவர்களுக்கும் மானாமதி கிராமத்தை
சேர்ந்தவருக்கு இலவச வீட்டு மனை பட்டா. விஜயா அண்ணாமலை சந்தானப்பட்டு கிராமத்தை சேர்ந்த விஜயா அண்ணாமலை கோகிலா பேரம்பலம் சாந்தி மோகன் இரும்பேடு கிராமத்தை சேர்ந்த முள்ளிக்கீருடன் எடுக்க வேண்டுகோள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால் பயனாளிகள் வெளியே செல்ல வேண்டாம். அங்கே கொஞ்சம் பேக் வந்துருங்க சார், இல்லை நில்லுங்க சார், போய் நில்லுங்க சார். சார் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார். சரி இந்த பக்கம் வந்துருங்க, அடுத்த இது அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் பேக் விஜயனா, கொஞ்சம் பேக் விஜயனா, விஜயனா மொபைல் வருது பாருங்க. சங்கர் மேலவலம்பேட்டை கிராமத்தை சேர்ந்த முருகன் அவர்களுக்கும் தனபால் அவர் இடுபொருள் ஆண்டு வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 8 தாலுக்காலையும் வந்து வருவாய் தேர்வாயத்தை வந்து இப்போ நடத்தி முடிச்சிருக்கோம். இன்றைக்கு திருப்போரூர் தாலுக்காவில் வருவாய் தீர்வாயம் நடத்தி முடிச்சிருக்கோம். அதில் டோட்டலாக வந்து ஒரு சுமார் 630 மனுக்கள் வந்து திருப்போரூர் தாலுக்காவில் மட்டும் வந்து வந்திருக்கு. அந்த 630 மனுக்கள் மீதும் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு சுமார் 150 மனுக்கள் மீது வந்து உடனடியாக வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இலவச வீட்டுமனை பட்டா ஒரு சுமார் 80 பேருக்கு, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், காது கேட்கும் கருவிகள் மற்றும் வந்து வீல் சேர் இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது போக வந்து இந்த சப்டிவிஷன் பட்டா, அப்புறம் வந்து இந்த முழு ஃபீல்டு மாறுதல் பட்டா, இந்த மாதிரி வந்து வந்து மனுக்கள் மீதும் அனைத்து மனுக்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூர் தாலுக்காவில் இன்றைக்கு நம்ம வருவாய் தீர்வாயத்தை முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து மேலும் பல திட்டங்கள் நமது மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட இருக்கின்றன. வரக்கூடிய காலங்களில் உடனடியாக அனைத்து மனுக்கள் மீதும் தீர்வு எடுக்கப்படும் என்று நான் உறுதியளித்துக் கொள்கிறேன். சார் இப்போ இந்த கோழி பாக்கெட்டெல்லாம் அந்த மாதிரியே வந்து இது அது அந்த அரசு அதிகாரிகள் மீது அது மாதிரி எதனா நடவடிக்கை இருக்கு இப்போ கூட இந்த ரெண்டாவது அது மாதிரி ஆய்வு பண்ணி மனு வந்திருக்கு. இந்த தீர்வாயத்தில் அதை இப்போ ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம் சார், கலெக்டர் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம்.